தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை புளியந்தோப்பில் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்த 6 பெண்கள் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக சென்னையில் மதுபான கடைகள் இயங்க அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருந்து சிலர் சட்டவிரோதமாக மதுபானம் வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்பதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் புளியந்தோப்பில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் 14 பேரை கைது செய்ததுடன் 571 மதுபாட்டில்கள் 53,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு மதுபான கடையின் கதவை உடைத்து மதுபான பாட்டில்கள் திருடப்பட்டன. தகவல் அறிந்து போலீசார் அங்கு நடத்திய ஆய்வில் 25,000 ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்கள் திருடப்பட்டது தெரிய வந்தது. கடந்த மாதம் 22 தேதியும் அதே கடையில் மதுபான பாட்டில்களை கொள்ளையடிக்கப்பட்டதால் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் வடமாநிலத்தவர்கள் முறைகேடாக பணியில் சேர்க்கப்படுவதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்மலை ரயில்வே பணிமனை வாயில் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் உரிமை மீட்பு கூட்டமைப்பினர், தமிழ் தேசிய பேரியக்கம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 200 மேற்பட்டோர் பங்கேற்றனர். விதிகளை மீறி வடமாநிலத்தோடு ஏராளமானோர் பணி நியமனம் செய்யப்படுவதாகவும், RRP தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட பணியமர்த்தப்படவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த தம்பதி வளர்த்து வரும் நாய் திரைப்படங்களில் வரும் நாயை போன்று சாதுரியமாக செயல்பட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. திரு ஈந்தளூரை சேர்ந்த பிலோமினா மேரி அலெக்சாண்டர் தம்பதி வளர்த்து வரும் அப்புக்குட்டி என்ற நாய் என்னென்ன பொருட்கள் வேண்டுமென்று சீட்டெழுதி கடையில் போட்டு கொடுத்துவிட்டால் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வருகிறது. அடம் பிடித்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவது, இருசக்கர வாகனத்தில் உலா வருவது, மதிய வேளைகளில் பிரியாணி மட்டுமே உண்பது என்று தம்பதியின் செல்லப்பிள்ளையாய் உலா வருகிறான் இந்த அப்புக்குட்டி.